பாப்பா, இங்க வா. இல்ல அங்க அங்க போ. இது வருதா பார், இந்த பாட்டில் எடு. இங்க போடு, இங்க போடு, இந்த இடத்துல போடு. உடச்சு போடாது, உடச்சு போடாது. பார் அங்கே இருக்கு பார், பார் இது நடு, பார் இங்க பார். ஐயோ உடஞ்சே இருக்குது. குட்டை போடு, உடையாமல் குட்டை போடு. மெதுவா மெதுவாவி. வா இதே எடு. சோ கலவுல அங்கேயே கொண்டு வை. இது யானை ரத்திங்க. இந்த இடத்துல இந்த நேரம் இல்லை, எந்த நேரம் வேணாலும், காலையில மத்தியானம் சாயந்தரம் ராத்திரி அப்படின்னு இந்த நேரம் மட்டும் இல்லைங்க, எந்த நேரத்தில் வேணா யானை, கரடி, மான், காட்டெருமை, சிறுத்தை எல்லாமே தண்ணி குடிக்க வரும். ஆனா இந்த இடத்துல நம்ம மக்கள் பண்ணிக்கிற லட்சணத்தை பாத்தீங்களா, ஒரு யானையோட காலுக்குள்ள ஒரு பாட்டல் போச்சுன்னா என்ன ஆகுதுன்னு வார்த்தையில சொல்ல முடியாதுங்க. பாப்பா புதிய அடியா, ஒடி ஒடியா, இதே அங்கே அங்கேயே குட்டா கொண்டு. அப்படியே அந்த பக்கம் தேரு. இது வந்து வன விலங்குகள்லாம் தண்ணி குடிக்கிற குட்டைங்க. இப்போ வடவருக்கு வடகிழக்கு பருவமழை வந்ததுனால இந்த குட்டையில் தண்ணி இருக்கு. அதனால இந்த நேரம் இல்லைங்க, காலையில் மத்தியானம் சாயந்தரம் ராத்திரின்னு எந்நேரம் வேணால் எல்லா விலங்குகளும் இங்கே தான் தண்ணி குடிக்க வரும். ரொம்ப வருத்தமான விஷயங்க. ஒரு யானை சாணி போட்டிருக்கு இந்த இடத்துல, இந்த இடத்துல ஒரு பாட்டில் கிடந்தது, பாதி உடஞ்சு. பாதி பாட்டில் என்ன இருக்குன்னு ஒரு சந்தேகமா இருக்குது, ஒரு பயமா இருக்குதுங்க. அது வேண்டாம், காலுகள் ஏதோ நேர்த்திக்காத சுத்தியும் பாரு. கீழே இருங்க, கீழே இருங்க, மெதுவா கீழே இருங்க, சுத்தியும் பாரு. போய் ஒரு பைய எட்டுவா போடு. எங்கு சாமி, அது யாராவது ஆடு மேய்க்கு வந்திருப்பாங்கன்னு. பாப்குட்டி தண்ணி பூரா குடிச்சிட்டா அப்புறம் பாங்காட்டு தண்ணி தான் மொண்டு குடிக்கணும். பிஸ்கட்டை சாப்பிட்டு அந்த பாலித்தீன் கவரை பையிலேயே போட்டுக்கோனே, சரியா? கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி குடி. பாரஸ்ட் வந்தா சும்மா தண்ணி குடிச்சு குடிச்சு வாசனை அப்ப கூடாது, புரியுதா? தாகம் எடுத்தா மட்டும் கொஞ்சமா நாக்கு நலையிற அளவுக்கு கொஞ்சமா குடிக்கணும், புரியுதா? தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது, தண்ணி இருக்குதுங்கிறதுக்காக வேஸ்ட் பண்ணக்கூடாது, புரியுதா? உள்ள வரலாமா? பெரியப்பாவா? பெரியப்பா இல்ல, பெரியப்பா உருமலை கட்டிருக்க மாட்டேன். அப்படியா? யாரோ கை காட்டுறாங்க, ஆடு மேய்க்கிறாங்க. பெரியப்பா இல்லம்மா? இல்ல இல்ல, அவர் ஆடு மேய்க்கிற பெரியப்பா எங்க இந்த நாட்டுல வந்து இங்க ஆடு மேய்க்கிறாரு. இல்ல சாமி இல்ல பாரு, இத அவர் இல்ல, யாரும் வேற ஆள். சரி, தண்ணி குடிச்சுட்டே இருக்காத, உள்ள பாரஸ்ட்குள்ள போனா அப்புறம் தண்ணி தவிக்கு. பைக்கில் போடு பார், இந்த பட்டை எடுத்து பைக்கில் போடு. வாங்கோ வா பார், இதெல்லாம் உடையாம எடுத்து பைக்கில் போடு.
மெதுவா மெதுவா கொண்டு போய் அந்த கோட் இருந்த இடத்துல ஓரமா கொண்டு போய் ஓரமா வெய்ய போகும்போது எட்டு போயிடலாம். அப்படியே வெய்ய, அப்படியே பையோடையும் வெய்ய, பையோடையும் வச்சு வச்சிரு, போகும்போது எட்டு போய்க்கலாம். பாப்புக்குட்டி பாங்காட்டுக்குள் வந்தா முதல்ல என்ன பண்ணக்கூடாது? தைரியமா இருக்கணும். சூப்பர். அப்புறம் பயப்படக்கூடாது, அமைதியா இருக்கணும். அப்புறம் சத்தம் போடக்கூடாது, இது எப்பவுமே மறக்கக்கூடாது. புரியுதா? கொஞ்சம் மெதுவா போ, உன்னோட வேகத்துக்கு அப்ப ஓடிய முடியாதுல்ல. ஆமா, இருத்துக்காட்டுக்குள்ள ஓரான்னு பயமா இல்லையா? போப்போ, அதுலயே போ. ஏ பயம் இல்லையா? ஏ ஏன் பயம் இல்ல? சூப்பர். புத்தி புத்தி பாத்துட்டே போகணும். குரம்பி ஆடு மாதிரி தலை குத்திட்டே போகக்கூடாது. ஆனகையில சந்தில் வந்து புதையில் நிக்கும். ஆமா, காட்டுமிக்கு வந்துருக்குது. போப்போ. ஆமா, இங்கதான் வரும், நிறைய வரும். பாத்தியா? ஈரமா இருக்கு, இப்பதான் வந்திருக்க மாட்டேங்குது. நைட் வந்திருக்குது. நைட் நைட்டா? ஆமா, சாயந்தரம். போ போ போ, வேகமா போ. போ போ போ, பாக்கது போ. பாத்தியா பாரு எப்படி மிதிச்சிருக்குன்னு பாருங்க. சும்மா கூட்டம் கூட்டமா துப்புரு துப்புரு நிறைய வந்து மிதிச்சிருக்குது. என்னது குடி இல்லாத எருமையா? எருமைய பயங்கரமா வந்து மிதிச்சிருக்குது. இத கூட்டம் கூட்டமா போயிருக்குது பாப்பா, கூட்டம் கூட்டமா போயிருக்குது. இத எல்லாம் உள்ளதா இருக்கு. எந்திரி, மேல எந்திரி, உட்காராத. போப்போ, திரும்பி போ. ஏதோ பார்த்தா பயப்படக்கூடாது, பேர்னு கத்திடக்கூடாது. அப்படி அமைதியா இருக்கணும். புரியுதா? அதுல இல்ல, இதுல 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 கொஞ்சம் எல்லாம் உள்ளதா இருக்கு. எல்லாம் ஒரு 100 காட்டு எருமை இருக்கும் பாப்பா. பிளாஸ்டிக்கா? பிளாஸ்டிக் இருந்தா பையில போட்டுக்கோ. காலை நேரமெல்லாம் உள்ள மேய்ஞ்சிட்டு இருக்கோம். குறைஞ்சு வச்சு ஒரு 200 காட்டு எருமைகளாவது உள்ள இருக்கும். ஆமா, ஒரு 10-20 யானைகளாவது இருக்கும் தெரியல. பயப்படக்கூடாது அப்பா. அன்னைக்கு மாதிரி 10 அடி டிஸ்டன்ஸ் தான் அப்பா இப்ப அங்க காட்டு எருமை பார்த்தேன். வீடியோல பாத்தீங்கல, 10 அடிக்கு அப்புறம் தான் பார்த்தேன். யானை வந்து உறைஞ்சிருக்குது, அதோட முடி பாரு. இந்த எடு, முடி எடு. யானை வந்து இந்த கொம்புல உறைஞ்சிருக்குது பாரு. யானையோட முடி பாருப்பா. எடு அந்த முடி எடு. நிறைய இருக்கு யானையோட முடி. பறக்குது கீழே பாத்து, மெதுவா கால் வச்சு வரணும்.
இந்த வயசுல நல்லா ஃபாரஸ்ட் சும்மா ஜங்கு ஜங்கு நேரம்னு புரியுதா? அதான் உடம்பு பலமாக பாபாக்கல வேகமா. பாத்து பாத்து பாபா, இது வாரி யானை வெட்டி போட்டுருக்குதாரு. பாபாக்கலாம் பாபா, ஒன்னும் கொஞ்சம் உயரம் கம்மி ஆயிடுச்சு வா, மேல வந்துட்டு மத்தியம காட்டுக்கு. முள்ள ஏறினாதான் பாங்காடு, முள் ஏறலின்னா அதுக்கு பேர் பாங்காடா. வா திச்சுக்கிட்டே திச்சுக்கிட்டே. உங்கள நிறைய பேருக்கு வாசிக்கிற பழக்கம் இருக்கும்னு நான் நம்புறேன். அப்படி வாசிக்கிற பழக்கம் இருந்ததுன்னா வாழ்க்கையில ஒரு தடையாவது ஜெயமோகனோட அறம் சிறுகதை தொகுப்பு கண்டிப்பா வாங்கி படியுங்கள் நண்பர்களே. ஜெயமோகனோட அறம் சிறுகதை தொகுப்பு, அதுல யானை டாக்டர் அப்படின்னு ஒரு சிறுகதை இருக்கும், அதை கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு முறையாவது படிங்க. பாங்காட்டோட பல்லுயிர் பெருக்கம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பல்லுயிர் பெருக்கம் வந்து நல்லா இருக்கணும்னா என்னவெல்லாம் பாங்காட்டில் நடந்தா அது நல்லா இருக்கும் அப்படின்னு ரொம்ப உணர்வு பூர்வமாக ஜெயமோகன் எழுதியிருப்பாரு. அந்த கதையை நிச்சயம் நீங்க கண்டிப்பா நீங்க படிச்சு ஆகணும். என்னோட கோரிக்கையா நினைச்சு அதை கண்டிப்பா ஒரு தடவை அந்த யானை டாக்டர்ங்கிற கதையை கண்டிப்பா படியுங்கள் நண்பர்களே. தீச்சுக்குட்டே, இப்படி பிஸ்கோட்டை தின்னு தின்னு தண்ணி குடிச்சிட்டே இருந்தீனா வயிறு நம்பிருச்சுன்னா பாங்காட்டுல கரடேற முடியாது. பாங்காட்டுக்குள்ள வந்தா கொஞ்சமாவது பட்டினி கிடந்து பழகணும் சாமி. இப்படி 24 மணி நேரம் கிரைண்டர் மிஷின் ஆட்டை போட்டு அரைச்சிட்டே இருக்க கூடாது. தண்ணி தீர்த்துட்டு இன்னும் 10 கிலோமீட்டர் நம்ம ஃபாரஸ்டுக்குள்ள இறங்கணும். மணி தாக மடிக்கு தண்ணி காட்டீங்கன்னா ஒரு பொட்டு தண்ணி இல்ல. குட்டைக்கு போனாதான் மழியின் தண்ணி, ஆனை குடிச்ச தண்ணி தான் நீயும் குடிக்கணும். அப்பா கொஞ்சமா தண்ணி இல்லைன்னா பரவாயில்ல, உனக்காவது கொஞ்சம் வச்சுக்கோ. ஏழு கட்டு பிஸ்கோத்து வாங்கி ஒரு அரைக்கட்டு பிஸ்கோட் தான் இருக்குமா? அதுக்கு வந்த 3 மணி நேரத்துக்கு இத்தனை பிஸ்கோத் தண்ணினா ஒரு 4 புள்ள என்ன பண்ணுவே? இந்த பாலித்தீன் கவர் பேக்கில் போடு. ஆமா தண்ணி குடிச்சிட்டே இருக்காத, தண்ணி வேஸ்ட் பண்ணாது. பிஸ்கட் நினைக்கிறதுக்கெல்லாம் தண்ணி இது பண்ணுவாங்களா? பைய எடுத்துட்டு அப்படியே வா, மேல போகணும் வா. இதுக்குத்தான் பிஸ்கோத்தை திங்காத திங்காத திங்காதன்னு சொல்லிட்டே இருக்கிற கேக்குறியா, நடக்க முடியாதுன்னு அப்படியா பாரு. பாத்து அப்படியே வா, ஒரு காட்டு எறும்புதான் சாணி போட்டுருக்கு. ஆ அந்த நினைத்தானா பாத்துவா, இல்ல யானையே
ஏ வா 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 பாக்கலாம். குச்சி எல்லாம் உனக்கு கவக்கோல் படிக்கட்டு எல்லாம் கட்டி வைப்பாங்க பாங்கட்டுக்குள்ள வா. இந்த வயசுலயே நீ குச்சி போட்டி ஊன் நடந்தீங்கன்னா என் வயசுல என்ன பண்ணுவே? பாங்காட்டுக்க வரமாட்டேன், படுத்துக்குவே. தலைக்கு கொஞ்சம் முள்ளடிக்க வா, வந்துட்டு வா. ஒரு பாறை ஒன்று பெரிய பாறைக்கு அங்கே போய் நிழலார கொஞ்ச நேரம் இலைப்பாருப்போம் பா இளவரசி. வா 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 வா, ஏறி வா. டக்கு டக்குன்னு வர வேண்டாமா, அப்படியே பார்க்கலாம். இப்படி நடந்தா நாம் எப்படி? வா காரமுல்லை. அப்பா வா, மேலையே வந்துட்டு வா, பக்கமா வந்துட்டு வா, அப்படியே வா, ஏறி வா பாக்கலாம். வா வந்தாச்சு, வா பாறைக்கு வந்துட்டு வா. மர நல்ல இருக்குது, அழகா போய் கொஞ்ச நேரம் உட்காந்துக்கலாம். அப்பப்பா நான் வெறுங்கால நடந்து வர, நீ செப்பல் போட்டு நடந்து வர மாட்டியா? வா வா வா. அப்படியே வா பாக்கலாம். கொஞ்சம் தூரம் தான் சாமி உச்சிக்கு வந்துடுவோம். போ அப்படி அப்படி வா, அப்படி அப்படி வா, அப்படியா போ பாக்கலாம். தெரிஞ்சா போ பாக்கலாம். பாத்து பாத்து கா, பாத்து கால் வச்சு போ, பாத்து போ. இன்னும் கொஞ்சம் தூரம் ஏறினீங்க உச்சிக்கு வந்ததாச்சு. போ முள்ளுக்கு நடிச்சுக்காத. ம் பாத்து மெதுவா மெதுவா. போ அந்த சைடில் பூந்து அப்படி போ பார்க்கலாம். போ பேண்ட் நார் நாரி போய் சாமி, குமிஞ்சு போ பார்க்கலாம், குமிஞ்சு போ. அப்படி அப்படித்தா அப்படித்தா, வெரி குட் கேர்ள். வா வந்துட்டு வா, வா சூப்பர் புள்ள. வா சாமி உச்சிக்கே வந்துட்டு வா. எப்பவுமே ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சோம்னா தான் பிக்காமே இருக்கு பாங்கட்டுக்குள்ள வந்தா. அதே அந்த முள் இருக்கிற அந்த முழங்கு பிக்கி மேல வந்துட்டு உச்சிக்கு வந்தாச்சு வா. பாரு நீ இது வரைக்கும் நீ பிறந்தது இந்த மாதிரி இடத்த பார்த்துருக்க மாட்டோடியா. வாசம் வா, கொஞ்சம் கொஞ்சம் உச்சிக்கு வந்தாச்சு வா, வா பார்க்கலாம். செருப்புக்கிட்ட வெயிலுக்கு வராது, கொஞ்சம் ஏறினா உச்சியில் போய் நம்ம நிழலுக்கு வந்துக்கலாம். அது பேண்ட் நானும் ஆயிடுச்சு. அதுவா
ஏறி வா, அப்படியே மேலே ஏறு. உங்க சின்னப்பார் என்ன தாரோட ஓட்டி வச்சிருப்பாரு, நீ நடக்கிறதெல்லாம் தடந்தா. ஏறி வா, வர சுத்தி வா. அது கொஞ்ச நேரம் வா, தொடச்சிருப்பா அப்பா, துண்டு தொடச்சிருப்பா. ஏறி வா. எப்படி வச்சுக்க வேண்டுமா? எப்படி வாழ்க்கையில கொஞ்சமாவது கஷ்டப்படுறோம் சாமி. பேண்டால ஊசி எறிந்த புடிங்கிக்கலாம். பாத்தியா, ஆள வச்சு போட்டு பாத்தியா, சாணியேதா. பா மெதுவா பா, பேண்ட் மேல தூக்கிட்டீங்கன்னா முள்ளேறு. பேண்ட் மேல தூக்கி விட கூடாது. பேண்ட் கால் வலி விட்டு பேண்ட்ல முள்ளு குத்திக்கு நீ வாட்டுக்கு வந்துடலாம். சரி வா, இறங்கி வா. அப்படியே கொஞ்சம் நிலவில் போறோம், நிலவில் கொஞ்ச நேரம் கல் மேல வாக வரலாம். இங்கே நல்லா இருக்குது நிலவில். எப்படி நம்ம வீட்டுல இந்த மாதிரி கிடைக்குமா? பாச்சு, அப்படியே நல்லா பாறையை போய் உட்கார், கல் மேல உட்கார். சூப்பர் போ. பாரசந்தில் எல்லாம் பார்த்து கால் வச்சு கோரணும், பூச்சிக்கு இருக்கு, புரியுதா? பேப்பர் பயானு கொண்டு கூடாது. டே, என்ன சாப்பிடுறியா? தண்ணி இல்லாம சாப்பிட்டேன். ஒண்ணு கூறு கட்ட கிரிக்கி, இப்பதான் பிஸ்கட் தின்னுட்டா இருக்கிறாள் ஐயா. தண்ணி கேட்டேன்னா உதைப்பும் பாரு. கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு கொஞ்சமா வச்சிரு.
எறும்பு வந்ததுன்னா போட்டு மிதிச்சு போடும் நம்மள. அப்புறம் அப்பளம் தான். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. என்னது? யானையா? யானை வந்ததுனா கொப்பம் ஓடிடுவான். நீ என்ன சொல்லுவேன்? செத்த மாதிரி நடிப்பியா? ஓஹோ, எந்த வாத்தியார் உனக்கு வந்து செத்த மாதிரி நடிச்ச ஒண்ணு மணி வந்து எந்த பைத்தியக்கார வாத்தியார் உனக்கு சொல்லி கொடுத்தா? இதுக்கு தான் உனக்கு சிபிஎஸ்சி வலிக்க வச்சேன் நானு. ஏம்புல ஆயிரம் பள்ளிக்கோடம் ஆயிரம் வாத்தியார் சொல்லி கொடுக்காத உனக்கு இந்த பாங்காடு சொல்லி கொடுக்கு சாமி. புரியுதா? கீழே போறக்கா? ஆமா. அனுபவம் தான் கண்ணு சிறந்த பாடம். எப்பவுமே அதை வந்து வளர வளர மனசுல வச்சுக்கணும். நீ வளர்ந்து பெரிய மனுஷி ஆயிட்டேன்னு வையேன், இதெல்லாம் உனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கும். இப்படி பாங்காட்டுல சுத்துறது என்ன? நீ வளர்ந்து பெரிய மனுஷி ஆனதுக்கு அப்புறம் உனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவத்துக்கு தரும். வலிக்குட்டி கீழே கீழே உழந்துடாத ஆத்தா. வா வா வா. பார்த்து பார்த்து மேல வர, பத்திரமா வரணும். அப்படியே மேல இருப்பா பாக்கலாம். அதே முள் மேல ஏறிட்டு இருக்கிற சைட்ல இப்படி கால் வச்சு, அப்படி கீழவா, இப்படி கீழவா, இப்படி கீழவா. அப்படி வா.
போ. அப்படியே குமிஞ்சு போ, ஒரு புதையத்தானே கீழே இறங்கிடலாம். போ, அப்படியே பாம்பெல்லாம் இருக்காது. போ, பாம்பெல்லாம் நம்மளை கண்டா ஓடிடும். கீழே குமிஞ்சு போ, பார்த்து இறங்க, கீழே கோர். கீழே குமி, கீழே குமி, கோர், கீழே கோர், கண்ணை மூடி கீழே கோர், கீழே கோர். அப்படியே போது, 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 போ, போ, அப்படியே அப்படியே போ. புதையுறை புதை இருந்துச்சுனாலும் நுழைஞ்சு போகணும், புரியுதா? அப்படியே போ. வந்தாச்சு, அவ்வளோதான். இது ஒரு பெரிய மலையா? போ, அவங்க எங்கே போற? இதில் போ, இப்படி போ, இதில் போ. போ, பயப்படம் போ சாமி, போ. ஆயா கீழே வந்திருக்கு, நம்மளுக்கு தண்ணி கொண்டு வந்திருக்கு, அங்கே போய் குடிப்பியாமா. ஏறு மேல. உட்காந்துருங்க, பார்த்து போகணும். கால் மவுட்டுற மாதிரி இருந்து உட்காந்து போகணும். போ, போ, உட்காந்து போகணும். இந்த பக்கம் சைடில், சைடில் பாருங்கள், வழுக்கும் போது பார்த்து கொடுத்துக்கணும். இப்போ அப்படி பார்த்துப்போ, கால் நடுங்கக்கூடாது, தைரியமே ட்ரீட் பண்ணும். இப்படி ஸ்டெப் இந்த பக்கம், ஆ, அங்கே செல்லாதே, இந்த பக்கம் திரும்பு. ஆமா, ஏ, இறங்க முடியுமா பார்த்து வரேன். இந்த பக்கம் நீ இறங்க முடியாத இருக்கு பாப்பா, அப்புறம் வேணா குதிச்சிருவியா? எப்படி அந்த பாறையிலிருந்து இறங்கிட்ட? இதுக்குள்ள சிறுத்தி இருக்கு, சிறுத்த கரடிகள் அதுல இருக்கு. ஆமா, யானையோட பாதை வந்துங்க ஒரு மணல் மூட்டை மாதிரிங்க, மொத்தமா மெது மெது மெதுன்னு இருக்கும். ஒரு நாலு மணல் மூட்டைய காலில் கட்டிட்டு நடந்தா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அவ்வளவு மொத்தமா, ரொம்ப கனமானது பாதம், இலகுவானது அந்த யானையோட பாதம். அதில் ஒரு பீர் பாட்டில் வந்து, உடஞ்ச பீர் பாட்டில் ஏதாவது கடை மரத்தடியவோ இல்லை பள்ளத்துலேயோ இல்லை தண்ணி குடித்து தண்ணி குடிக்க வர்ற இடத்துலையோ அது கடந்து, அது கடந்து அந்த பாதம் வந்து அந்த மணல் மூட்டை மாதிரி இருக்கிற பாதம் அப்படியே அந்த பாட்டில் மேலே வச்சா என்ன ஆகுன்னு யோசிச்சு பாருங்க. வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி, வெண்ணைக்கு நல்லா கடைஞ்சி வச்ச வெண்ணையில் கையை விடுற மாதிரி அப்படியே புகு 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 புகுன்னு அப்படியே பாதத்துக்குள்ளே போயிடும்.
ஒரு பீர் பாட்டிலோட ஒரு பீர் பாட்டிலோட சில்லு வந்து யானையோட பாதத்துக்குள்ள போயிருச்சுன்னா அதோட கொடுமையை வந்து சொல்லி மாளாதுங்க. நல்லா திடகாத்திரமா இருக்கக்கூடிய யானை ரெண்டே ரெண்டு நாள்ல அதனால அது நடக்க முடியாது. அப்படியே ஒரு மரத்தடியோ இல்லை பள்ளத்தோ ஓரத்துலயோ எங்கேயாவது போய் அது அப்படியே நடக்க முடியாம படத்துல ஒரு நாலு கால் யானையோட பாதமே பெருசா இருக்கும். நாலு பாதத்து அளவுக்கு வந்து அந்த கால் வீங்கிரும். அந்த பீர் பாட்டில் காலுக்குள்ள போன உடனே அப்படியே சுத்திக்கிற சதையெல்லாம் முத நாள் சீல் வைக்கும். சீல் வைக்க 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 அந்த காலுக்குள்ள அந்த சீல் ஊறி அப்படியே பொகு பொகுன்னு உள்ள முன்ன எச்சா அந்த பாதத்துக்குள்ள அந்த பாட்டில் சீல் உள்ள போகும். ரெண்டாவது நாள் நிறைய புழு அப்படியே வந்து ஒரு சாணிக்கூட அளவுக்கு புழு நிறைய அப்படியே புழுக்கள் நிறைய உருவாயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள போய் ரெண்டாவது நாள் வந்து யானையோட கால் இருக்கிற அந்த குருதி ஓட்ட பாதையிலையோ, அதாவது ரத்த ஓட்ட பாதையிலையோ, அல்லது எலும்போட மஞ்சளையே போய் அந்த அந்த பாட்டில் சீல் கடைசியா நிக்கிற போது யானையினால நடக்க முடியாது. ரெண்டாவது நாள் விட்டு மூணாவது நாள் அந்த யானை வந்து இறந்து போயிடும். யோசிச்சு பாருங்க, நாம பாரஸ்ட்லி ஏதாவது எந்த ஒரு ஒரு அக்கறையுமே இல்லாம அசால்ட்டா வீசிட்டு வர்ற ஒரு பாட்டில் எந்த பாவமே அறியாம இருக்கிற அந்த யானையோட உசுர அது வார்த்தைகள் என்னால சொல்ல முடியலைங்க. நிறைய நான் ஆன்லைன்ல நான் நிறைய வீடியோக்கள் பார்ப்பேன். காட்டு பாதையில போல நம்ம பசங்க பாதையில அதாவது காட்டு பாதையில பாட்டில வச்சு பள்ளத்தாக்கள் அப்படி எட்டி உதச்சி விடுவான். அது எதுக்கு பண்றானே தெரியாது, அது ஏன் பண்றான்னு தெரியாது. அப்புறம் குடிச்சிட்டு எடுத்து பாட்டில் எடுத்து திடீர்னு எடுத்து மரத்தில் எடுத்து அடிச்சுட்டு வந்துடுவான். அது ஏன் பண்றான், எதுக்கு பண்றான்னு, என்ன காரணத்துக்காக அதை பண்றானே தெரியாது. இப்படி காரணமே பண்ணாத தெரியாத ஒரு பண்ற ஒரு ஒரு சின்ன ஒரு செயலோட விளைவு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு 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 அழிவே ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுதுங்கிறது நம்ம மக்களுக்கு அது தெரியுறதில்ல. நீங்க அந்த ஜெயமோகனோட யானை டாக்டரோட சிறுகதையை நீங்க தயவு செஞ்சு ஒரு முறை படிங்க. அந்த யானை டாக்டரோட அந்த சிறுகதையில இதை பத்தி ரொம்ப அழகா ரொம்ப நுட்பமா ரொம்ப உணர்வு பூர்வமா ரொம்ப ரியலா எழுதியிருப்பாரு. அது ஒவ்வொரு பாங்காடு சுத்தருக்கும் ஒரு காட்டு ஆர்வலருக்கும் ஒரு வன ஆர்வலருக்கும் அவ்வளவு அது காட்டை அதிகமா சுத்தினார்களுக்கு வந்து தெரியும். சே, இவ்வளவு பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி அந்த ஆள் அந்த மனுஷன் ஜெயமோகன் அவ்வளவு ஒரு உண்மைக்கு பக்கத்துல இருந்து எழுதியிருப்பாரு. யானை டாக்டர் சிறுகதை கண்டிப்பா படிங்க ஒரு தடவை. அது வந்து அறம்ங்கிற ஒரு சிறுகதை தொகுப்போட தொகுப்பு வாங்கினீங்கன்னா அதுல பல கதைகள் இருக்கும். அது ஒவ்வொன்றுமே வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான ஒரு ரொம்ப நெருக்கமான கதைகள் அது. அதில் இருக்கிற அந்த யானை டாக்டருங்கிற சிறுகதையை கண்டிப்பாக வாங்கி படியுங்கள் நண்பர்களே. படிப்போம் குமிஞ்சு போகணும். இப்படி 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 டர்லடு இப்படி வரு இதுல வா இதுல இப்படி அதுக்குள்ள குமிஞ்சு வா பார்த்து அப்படியே வா உட்காந்து வா அப்பா விட்டா முன்னாடி அப்பா விட்டா முன்னாடி வந்துடுறியா சொல்லாம தான் இப்படி கூஞ்சலாம் டக்குன்னு பார்த்துலாம் போய்க்கல நீ வா. கால் தடி குட்டுற கொடியெல்லாம் நிறைய இருக்குது, கொடி தட்டி குட்டு விழுந்துருவேன் பார்த்து வரணும் வா. கீழே கால் வச்சு வா அப்படி வா வா வா
பாத்து வா பாப்பா, குறையா இருக்குது. குமிஞ்சு வா, முள்ளு இருக்கு, குமிஞ்சு வர. அவனு வா வா வா. வா, நிலக்காடு வந்தாச்சு. வா கொட்டியா? கொட்டிட்டப்பா.